புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாளுக்கு ரொம்பவே உகந்த மாதம்னு சொல்லுவாங்க. அதுவும் புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். இந்த வருஷம் 2024 வர புரட்டாசி மாதத்தில் 4 சனிக்கிழமை இருக்குது. இன்னைக்கு 2வது சனிக்கிழமை. இந்த 2வது சனிக்கிழமையில் ஏகாதசியும் சேர்ந்து வருது. ரொம்பவே விசேஷமான நாள் இந்த 2வது சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமையில் நான் எங்கள் வீட்டில் பெருமாள் வழிபாடு எப்படி பண்ணேன் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ரொம்பலாம் படையல் அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணலை. எளிய முறையில் தான் நான் பெருமாள் வழிபாடு செஞ்சேன். புரட்டாசி சனிக்கிழமையில் நாம் பெருமாளை வழிபாடு செய்யும்போது பெருமாளுக்கு உகந்த பானகம் மட்டுமாவது நைவேத்தியமாக வச்சு வழிபாடு செய்யணும். பானகம் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நான் எப்பவும் போல் ஏர்லியாக எழுந்திரிச்சு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு பெருமாளுக்கு துளசி மாலை போட்டுட்டு பெருமாளுக்கு உகந்த பானகமும் ரெடி பண்ணி நெய்வேத்தியமாக மாதுளம் பழம் மட்டும் வச்சு நான் இன்னைக்கு என்னோட வழிபாடை முடிச்சிட்டேன். பெரிய அளவில் பண்ண முடியல அப்படின்னாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நெய்வேத்தியம் வச்சு பானகம் ரெடி பண்ணி நான் வழிபாடு பண்ணிட்டேன். எனக்கு அதுவே ரொம்ப திருப்தியாக இருந்தது. புரட்டாசி மாதம் முழுவதுமே நாம் துளசி மாலை போட்டு வழிபாடு பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சிறப்பு. புரட்டாசி மாதம் முழுவதும் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா புரட்டாசி சனிக்கிழமை மட்டுமாவது பெருமாளுக்கு துளசி மாலை போட்டு பூஜை பண்ணுங்க. புரட்டாசி மாதம் முழுவதுமே நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னாலெல்லாம் சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு சொல்றவங்க தயவு செய்து சனிக்கிழமை மட்டுமாவது நான்வெஜ் சாப்பிட்றத தவிர்த்துடுங்க. பெருமாளை நாம வழிபாடு செய்யும் போது கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றது ரொம்பவே முக்கியம். அந்த கோவிந்தனோட அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். சரி, நான் பெருமாளுக்கு பானகம் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னு பார்ப்போமா? ஒன்றும் இல்லை, ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் பானகம் வைக்க போகிற அந்த பாத்திரத்தில் நாம் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் ஒரு டம்ளர் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டேன். நீங்கள் வெல்லம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் துருவி போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. லெமன் ஒரு ஹாஃப் லெமன், ஹாஃப் லெமனும் போட வேண்டாம், அதில் கொஞ்சம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாம் எவ்வளோ எடுக்கிறோமோ தண்ணி அந்த அளவுக்கு தான். ஒரு சில பேர் பானகம் செய்யும்போது சுக்கு போடுவாங்க. நீங்கள் போடுறதா இருந்தால் சுக்கை பொடி பண்ணி அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து துளசி போட்டுக்கணும். துளசி தான் பெருமாளுக்கு ரொம்பவே உகந்தது இல்லைங்களா? பெருமாளுக்கு படைக்கிற பானகத்தில் துளசி இல்லாமல் இருந்தால் எப்படி? அதனால் கொஞ்சம் துளசியும் போட்டுக்கோங்க. இந்த பானகம் நாம் குடிக்கிறதுக்குமே ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்ல ஒரு மணமாகவும் இருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பெருமாளுக்கு வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அந்த பானகத்தை குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் தீர்த்தமாக எடுத்துக்கலாம். இன்னைக்கு இந்த மாதிரி தான் சிம்பிளாக 2வது சனிக்கிழமையில் அதுவும் ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் வழிபாடு செஞ்சேன். கண்டிப்பாக நீங்களுமே சனிக்கிழமையில் பெருமாளை வழிபாடு செஞ்சு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லும்போது உங்களுக்கும் அந்த கோவிந்தனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்.